வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. சோ இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா பல பேர் நிக்கிக்காக தனியா ஒரு சேனல் ஆரம்பிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சேனல் ஆரம்பிச்சு என்னால பாத்தீங்க அப்படின்னா சீரியஸா மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால நிக்கியை பத்தின விளாக்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சேனல்ல தான் வரப்போகுது. நிறைய பேர் ஸ்பெஷலா ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ ஸ்பெஷல் வீடியோ வந்துட்டு இனிமேல் நம்ம ஃபியூச்சர்ல போடலாம். சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நாங்க பண்ற விளாக் கூட நிக்கியோட ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ண போறோம். சோ நிக்கிக்கான ஒரு போட்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். தர அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ வரட்டும், அதுக்கு நிக்கி எந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணுது, அதை பார்த்து என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறதையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு கேப்சர் பண்ணுவோம். சோ இந்த வ்ளாக் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. லாக்டவுனோட ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க லாக்டவுன் டேஸ்ல என்னெல்லாம் பண்றீங்க, படம் பாக்குறீங்களா, யூடியூப் பாக்குறீங்களா அப்படிங்கறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெளியே பாருங்க, இந்த கவருக்குள்ள ஏறி உட்காந்து விளாண்டு இருக்கு. ஒரே விளாட்டு தான் உனக்கு இல்லையா? ஆமா, கவரு பார்த்தா ஏதோ தாய் மடி மாதிரி போய் ஏறிக்க வேண்டியது. தொட்டா மட்டும் பிடிக்காது, தொட்டா மட்டும் பிடிக்காது பாத்தீங்களா, எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு. இப்ப ரீசென்ட் டேஸா பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஆட்டம். சீரியஸா எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்லலாம். கடுப்பாயிருது சில டைம் எல்லாம், ஏன்னா எங்க ரூம்குள்ள தான் தூங்குதா. இந்த மணி எங்க இருந்தாலும் சரி, இந்த மணியை தூக்கிட்டு வந்து ரூம்குள்ள வச்சு பெட் மேல போட்டு விளையாட வேண்டியது, அங்க குதிக்க வேண்டிய, இங்க குதிக்க வேண்டியது. எந்த அளவுக்கு தெரியுமா விளையாடுறது, மீச கட்டார அளவுக்கு விளையாடுது. அதோட மீச பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மீச கட்டாய் சேர் மேல கிடக்குது. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பயங்கர அந்த குட்டிக்காரனெல்லாம் போட்டு விளையாடுது. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் கோபுரம் வச்சு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நான் ஷூட் பண்றதுக்கு பாக்குறேன். வேற லெவல்ல இருக்கு உண்மையாலுமே. எங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு பிடிக்கும் நிக்கி விளாடுறது பாக்குறதுக்கு. சோ மேக்ஸிமம் வந்துட்டு அது ஷூட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். சொர்க்க கதவு அதுக்கு, அந்த ரூம்குள்ள வர்றதுக்கு அவ்வளவு பிடிக்கும் நிக்கி. ஏன்னா நிறைய ஒயர் இருக்கு, ஏறலாம் கடிக்கலாம், அப்புறம் லைட் எல்லாம் இருக்கு, அப்புறம் அதோட சேர் அங்க ஒரு கருப்பு கலர் சார் சைபர் தமிழா ரூம்ல இருக்கும்ல, அது மேல அது இத்தனைக்கு என்னோட பழைய சாரு, நான் உட்காந்தால அது கடுப்போம். சோ நிக்கிக்கு பாத்தீங்க அப்படின்னா காது கிளீன் பண்ற டைம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம நிக்கிக்கு காதை கிளீன் பண்ணி விட போறோம். இந்த பஞ்சை வச்சு வாய்ப்பார் உட்காந்துட்டு இருக்கிற பொசிஷன் பாத்தீங்கல்ல, மனிதன் பாதி மிருகம் பாதி, இந்த இடம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம பாமி குட்டி பாத்தீங்க அப்படின்னா நிக்கி குட்டிக்கு காது கிளீன் பண்ணி விட போறோம். எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துருக்கேன். டாக் கிளீனர் பாமி சின்னது ஆளும் மண்டையும் காது பாருங்க நாரி போயிருக்கு. இந்த நாத்த காதை கிளீன் பண்றதுக்கு இவ்வளவு சீன் போடுறா இவ. இப்ப சுகமா இருக்கோ, நீ கொஞ்சம் ஊத்தி பாரு அப்ப தெரியும். இங்க வா நிக்கி, நான் வர மாட்டேன், என்ன விடுங்க. ஓ நிக்கி அழுக்கின் மறு உருவம். அப்படியே வெற்றிகரமா ஒரு காதை கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததா வந்துட்டு இன்னொரு காது நான் பிடிக்கிறேன். புடி தோணுச்சோ, இவ்வளவு ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம தனியா சாப்பிடணும் போல இருக்குடா. எல்லா பூனையும் அங்க புடிச்சா அடங்கிரும். انا இந்த பூனை இல்ல இது. ஓடிடு நிக்கி ஓடிடு, ஏப்பா முடியலடா டேய் சாமி, இவனை கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். ஊத்து பாமி, ஊத்து பாத்துக்கலாம், ஊத்து. ஊத்தாதீங்க ஏப்பா, எவன் வந்து ஓடுறதுன்னு பாக்கலாம். பாப்போம் இப்போ. இங்க ஓடுற பார், புடிச்சாங்க புடிச்சாங்க புடிச்சாங்க, முடிஞ்சடா டேய் முடிஞ்சடா. இரு நிக்கி, ஃபுல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அமைதியா படுத்துட்டு இருக்கா. ரெண்டு கையில புடிச்சிருக்கறனால இல்லனால அப்படி படுக்காது சனியே. ஆமா பாத்தியில கண்ணு குருகுருகுருன்னு விட்டா இந்த சோடி விட்டா இந்த சோடும். ஃபுல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஓடுற டைப்ல எங்க வெளிய தான் ஓடுவவ. இப்ப பயங்கரமா நகம் வளர்ந்திருக்கு பாமி, இது உட்கார்ந்தாலே பயங்கரமா குத்துது. எனக்கு இருக்கிற ஒரு பெரிய வேலை பாத்தீங்க அப்படின்னா கார கலர் வேலை தான். ஸோ வெள்ளை கலரை வந்துட்டு ஆசைப்பட்டு நானும் பாமியும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா படாத பாடு பட்டுட்டு இருக்கோம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தூசி பறந்து வந்து கார் மேலே அப்படியே படிதா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம காரை க்ளீன் பண்ண போகிறோம். நிறைய இந்த வாஷெல்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன். நான் ரெண்டு மூணு வீடியோக்கு மட்டும் காட்டியிருப்பேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வாஷெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கார் அப்படியே லைட்டாக கழுவிட்டு திருப்பியும் வந்துட்டு மூடி வைக்க போகிறேன். இனி ஒரு 15 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார் எடுக்க போகிறது கிடையாது, அதனால் வந்துட்டு மூடி வைக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காரை க்ளீன் பண்ணுறதும் காட்டுறேன். ஸோ கேமராவில் பார்க்குறப்போ அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயரே படிஞ்சிருக்கு. சின்ன சின்ன டாட் டாட்டாக டாட் டாட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாட்ஸ் இருக்குது. அது அப்படியே படிய விட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து அந்த பெயிண்ட் அப்சர்வ் பண்ணி பெயிண்ட் கூட சேர்ந்துருது.
நான் முன்னாடி போனட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரெண்டு மூணு டாட்டை நான் அப்படியே விட்டு அப்படியே பெயின் கூட சேர்ந்துருச்சு. அப்புறமா கூப்பிட்டு கேட்டதுக்கு அது வந்துட்டு இந்த மரத்தில் உட்கார்ற பூச்சி அது ரொம்ப மைனூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வு மாமா உட்காந்து. ஸோ அந்த மாதிரி போகிறப்ப வந்துட்டு அப்படியே பெயிண்ட் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும் மாமா. இங்கே பார்த்தீங்களே பாதி உடம்பு வந்துட்டு படுத்துட்டு இருக்கும், பாதி உடம்பு வந்து நின்றுட்டு இருக்கும். இதுதான் நம்ம நிக்கி. ஏய் 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 தூக்கி சாப்பிட்டணும் தோணும். பாசக்கார கிளியே போகல, ஓடு ஓடுல. நீங்க வந்துட்டு ஒரு வண்டி கழுவுறதா இருந்தாலும் சரி, இல்ல கார் கழுவுறதா இருந்தாலும் சரி, நீங்க தூசி படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு துணியை வச்சு துடைக்காதீங்க, தத்தி எடுத்துருங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியை வச்சு பீச்சி விட்டு அடிச்சிங்க வச்சுக்கோங்களேன், இந்த தூசி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ரிமூவ் ஆயிடும். நம்ம துணியை வச்சு துடைக்கிறப்ப அப்படியே சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் பாத்தீங்க அப்படின்னா உருவாகிறதுக்கு வந்துட்டு அப்படியே கிரியேட் ஆகும். நான் வண்டியும் சரி காரும் சரி இப்படிதான் நான் கழுவுவேன். ஸோ அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா துணியை வச்சு தொடச்சிடவே மாட்டேன். ஸோ தொடச்சிடும் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் வந்துட்டு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மேலே தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணியை பீச்சி விட்டாச்சு. ஸோ தண்ணியை பீச்சி விட்டனால இருக்கிற தூசி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கின அந்த ஷாம்பு அந்த காட்டுற இருங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரை க்ளீன் பண்ணுறப்போ டேரெக்டாக வந்துட்டு ஷாம்பு கையில் எடுத்து அப்படியே போட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எந்த ஷாம்புமே இது மட்டும் கிடையாது, எந்த ஷாம்பு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக கார்லையோ இல்லை டூ வீலர்லையோ அப்ளை பண்ணக்கூடாது. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு டைல்யூட் பண்ணி தான் வந்துட்டு நம்ம அப்ளைவே பண்ணணும். ஸோ நான் இங்கே அரை கப் தண்ணி எடுத்துருக்கேன், இதில் வந்துட்டு ஷாம்பு கொஞ்சம் ஊற்றுறேன். பத்தியமாக ஊற்றணுமாம், இது எவ்வளோன்னு தெரியல, நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இருக்கிற வேலை பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கலரை வாங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வேலையை இப்போ சேர்ந்துட்டு இருக்கு. காரை வாங்கி ஒரு மாதத்துலேயே கிட்டத்தட்ட இது மூணாவது தான் நம்ம வாஷ் பண்ணுறோம். ஒரு மாதம் தான் ஆச்சுல கார் வாங்கி. 20 minutes later காரை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஷாம்பு போட்டு கழுவியாச்சு. இப்போ மைக்ரோ ஃபைபர் கிளாத்து, நீங்கள் வண்டி கழுவுற மாதிரி இருந்தாலும் சரி கார் கழுவுற துடைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த துணியை வச்சு துடைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தூசி 90% வந்துடும். அதே மாதிரி தண்ணி எதாக இருந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா 90% வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுருட்டி வச்சு பண்ணிங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே வந்துடும். வந்துட்டுருக்கு பாருங்கள், எதுவுமே தண்ணி அங்கே நிற்காது. நான் சொன்ன அந்த டாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பிளாக் கலர் ஒரு டாட் தெரியுதா, இந்த பிரச்சனை ஆகிட்டுருக்கு இப்போது. ஆக்சுவலாக இதுதான் நான் சொன்ன அந்த பூச்சியோட ஐ. ஓகேவா, இது வந்து நம்ம துணி வச்சு தான் துடைக்கணும், நெகை பற்றுச்சு அப்படின்னா முடிஞ்சது அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி துடைச்சி முடிக்கணும், அதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும். ஸோ அடுத்ததா நம்ம நிக்கி குட்டி பார்த்தீங்க அப்படின்னா கீழே உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது பூனை குளிக்கணும்னாக்கி நிக்கி குளிக்கும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குளியல் பயங்கரமாக இருக்கு. ஏ குந்தா நீ உன தாண்டி என்ன நக்கு கையது உடம்பு முடியதுன்னு சொல்லி தெரியாம அந்த அளவுக்கு நக்கு இல்லையா குந்தானி பாப்பா. ஸோ அடுத்தது மூஞ்சி கழுவுறாங்க. தங்கமணி இந்தா இந்தா கடி கடி, எவ்வளோ பெருமையா இருக்கு டாடி உன்னை பார்த்தா, எவ்வளோ ஹெல்ப் பண்ற, நன்றிப்பா நன்றிப்பா. நிக்கிக்கு வந்து இந்த கால் கடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அவ காலவே அவ கடிச்சுக்கிறது. என் கையும் சேர்த்தி இப்போ நான் கேட்டுருக்கா. இங்கே இருக்கு பாருங்க இந்த ரோபோ. ஸோ இந்த ரோபோவை பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணி வீட்டை ஃபுல்லாக வந்துட்டு பெருக்க விட போகிறோம். ஏன்னா நீங்களே பெருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, நாங்களே பெருக்கலாம். ஆனால் நிக்கியோட முடி இருக்குல்ல, அது அநியாயத்து கீழே இருக்குது. நம்ம சீமார் வச்சு பெருக்கிறப்ப ஃபுல்லாக பறக்குது. நம்ம அதை போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு போயிடும். நம்ம லாஸ்ட்டாக அந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி முடியை தூக்கி நம்ம வெளியே வீசிடலாம். ஸ்டார்ட் கொடுப்போம், அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும், க்ளீன் பண்ணட்டும். இது நம்ம சைபர் தமிழில் கூட நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நிக்கியை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறக்காக ஒன்று வந்துட்டுருக்குன்னு சொன்னால அது ஆன் த வேல இருக்குது. இப்போ நம்ம நிக்கி குட்டி வந்துட்டு தூங்கிட்டு இருக்கு, அது தூங்குற பொசிஷனை பாருங்க. நான் உள்ளே போய் நான் நிக்கின்னு சொன்னேன் அப்படின்னா எந்திரிச்சிருவா. நான் உள்ளே வந்துட்டு போகிறேன், எதுவுமே பேச மாட்டேன், ஜஸ்ட் அந்த தூங்குற பொசிஷன் மட்டும் பாருங்களேன். மட்டும் தெரிஞ்சு கொன்றும் சீக்கிரம் சீக்கிரம் ஏறு.
ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நிக்கியோட புது ஃப்ரெண்டை நம்ம தூக்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக நிக்கி வந்துட்டு இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போதா அப்படின்னு சொல்லி தெரியல. கீழே இருக்க அந்த என்ன பாஸ்கெட்குள்ளே இருக்கு, பம்மி வந்துட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுவா. பார்ப்போம், அதை பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு ஃபேஸ் அதுக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். நிக்கி குட்டியோட ஃபேஸ் தான் என்னங்கிறது நீங்கள் டைட்டிலையோ தமிழிலேயோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பூனை தான். இந்த குட்டி தொட்ட உடனே அழுகுது, அந்த பாஸ்கெட்ல உள்ள இருந்து வெளியே எடுத்தாலே ஓபன் பண்ணாலே அழுக ஆரம்பிச்சது. ஆனா நம்ம நிக்கி அந்த மாதிரி அழுகவே இல்ல, பண்ணல. இதோ இதுக்குள்ள இருக்குது அந்த நிக்கியோட பால். நிக்கியோட பால் எல்லாம் உள்ள இருக்குது. நீங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குனே. குட்டி மணி பயந்து நம்மள பார்த்து பயப்படுது. இங்க மட்டும் ஒரு பிரவுன் கலர் இருக்கு பாரு. ஒண்ணும் இல்லடா தங்கம், ஒண்ணும் இல்லடா ராசாத்தி குட்டி. ஆமா அவ்வளவுதான், வந்துடும் வெளியே. யார கேட்டுடா இதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு தண்ணி கொடுத்தாச்சு வீட்டுக்குள்ளே வந்தோடனே. பாவம் நல்லா தண்ணி தாக அடிக்குது போல இருக்கு, ரொம்ப நேரமாக தண்ணி குடிச்சிட்ருக்கா. பயப்படுது, ரொம்ப பயப்படுது பாவம். ஆனால் ஒரு நாள் சரியாயிடும், நிக்கி இப்படி தான் பண்ணிட்டு இருந்தா. ஸோ நம்ம நிக்கியோட புது ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட நல்லா பழகிருச்சு. லிட்டர் ட்ரேயெல்லாம் எடுத்து வச்சு செட் பண்ணி கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக எடுத்தாலே அந்த கற்று கத்திட்டு இருந்துச்சு இல்லப்பமே, பயங்கர கத்து, தொட்டலே கத்திட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தொட விட்டுருச்சு எங்களை. ஆக்சுவலாக நான் ட்ரேயெல்லாம் வாஷ் பண்ணி புது மாடலாம் தூக்குனா அழுகாம இருக்கு, இத்தனை அழுதுட்டு இருந்துச்சு. இந்த பூனைக்குட்டி ரொம்ப ஒரு சாஃப்டா இருக்கு, ஒரு கியூட்டா, ஒரு பாவமா சேட் ஃபேஸா இருக்கு இவனுக்கு. ஆனா நிக்கி வரும்போது அப்படி இல்ல, நிக்கி பயங்கரம் அம்மா ஊரவே வித்துற மாதிரி இருந்துச்சு. அங்கெல்லாம் போக கூடாது. பயந்துட்டியா? வா இங்க வா, அங்க வேண்டாம், நமக்கு அங்க வேண்டாம், சரியா? அங்க வேண்டாம், நம்ம அங்க நம்ம போனோம்னு வச்சுக்கோவேன். அப்புறம் நிக்கின்னு ஒருத்தி இருக்கா இங்க, அவன் வந்து நம்ம தூக்கி கடிச்சிட்டு போயிருவா, பாத்துக்கோ. இங்க உட்காரு, பேசாம இங்க உட்காரணும். இங்க புடியவள, புடியவன, புடி அவனை, புடி உட்கார வைங்க. எலிக்குட்டியா நீ? உட்கார வைங்க அவனை. ஆக்சுவலாக வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆம்பளை பொண்ணுலாம் சுற்றிட்டு இருக்கு, நிக்கியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்துட்டு அப்போ நீங்கள் மட்டும் லவ் பண்ணீங்க, நிக்கி லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நிக்கி லவ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இப்போ நிக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு லவ் பண்ணி மேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளோதான், நிக்கி செத்துடும். மேட் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட டாக்டர் சொல்லியிருக்காங்க. மேட் மட்டும் பண்ணிடாதீங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. உள்ள அந்த பிளாடர் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் வெடிச்சிடும், அந்த யூட்ரஸ் சம்திங் ஏதோ அது திருப்பியும் வெடிச்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லி பயப்படுத்திருக்காங்க. அதனால் நம்ம மேட் மட்டும் ஆக்க மாட்டோம். மேட் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் சுற்றியும் ஏதாவது ஆம்பளை பூனை போச்சு அப்படின்னு அடிச்சு துரத்துறது. ஸோ இந்த பையன் இருக்கான் பாருங்க வெள்ளக்காரன், இவனும் ஆம்பளை தான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வச்சுக்கிறக்காக கொண்டு வரல, நிக்கிக்கு ஜஸ்ட் வளர்றதுக்காக. நிக்கி ரொம்ப சோகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அவர் நாலு நாளாக கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு. இதை பார்த்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி குஜாலாகட்டும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்டு வந்துருக்கோம். ஸோ இதை நமக்கு கொடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா லக்கி கேட்ரி அப்படிங்கிறவங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கேட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நிக்கி வந்துட்டு நம்ம அவங்கக்கிட்ட வாங்கல, ஓகேவா? நிக்கி வாங்கினது பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல இருந்த ஒரு பெரிய இஷ்யூவே ஆச்சு. நிக்கி வந்துட்டு நம்ம லக்கி கேட்ரிலேருந்து வாங்கல. இந்த கேட் பார்த்தீங்க அப்படின்னா லக்கி கேட்ரிட்டிருந்து ஒரு 2-3 நாளைக்கு நான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்கிட்டு கொடுக்குறேன். மேபி எங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நாங்களே வச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேவா? பிடிக்கிறது இல்லை, நிக்கிக்கு பிடிச்சது அப்படின்னா நாங்கள் வச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நிக்கி நம்ம தூக்கிட்டு வந்து காட்டலாம். லக்கி கேட்ரியோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புதுசாக வந்த அந்த நியூ கமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீவி விட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு அழகாக்கியாச்சு. இப்போ நம்ம தலைவி வந்துட்டு அந்த ரூமில் பயங்கர தூக்கம், ஏதோ பெருசாக அந்த மலையை முருசங்க தூங்குவோம்ல அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்கு. நிக்கி ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம அவளை எழுப்புவோம். எந்திரி தங்கமணி. ஏய் எந்திரின்னு சொன்னேன். டேய் ஏ உன்ன தாண்டி என்ன பண்ணுது போட்டு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன்.
அதுல கரெக்ட் காணோம். உள்ள இருக்குறது அமைதியா இருக்கு. இன்ன வெளிய ஒரு பெரிய பொம்பள இருக்கால. இந்த சவுண்ட் ஒரு வேளை. அவதான். இவ நிக்கில நிக்கிது நான் இப்ப வாய் பார்த்தனே. ஒருவேளை இது கண்ணாடியா இருக்குமோ? நம்ம முஞ்சிதானோ? இவ்ளோ கலரமா இருக்கே நானே. பாரு. நான் தானா அது? என்ன மாதிரி இருக்கு? ஓகே நம்ம வெளிய எடுத்து வைப்போமா? ஹாய் இது என்ன பயப்படுத்துது வெல்ல? நீங்க வெறும் 1.5 மாசமா 2 மாசமா தான் இருப்பீங்க. அடங்குங்க. அவ்வளவு பெரிய பொம்பளை நிக்கி அவளே சும்மா தான் இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனை? டாடி அவனுக்கு ஆய் வருது போல இருக்கு. நீ எனக்கு எனக்கு போய் போ. ஏ வீட்டுக்கு வந்து என்னே மிரட்டறியா? ஏய் நம்ம தொட விட மாட்டேங்கிறது. இல்லமா. ஒண்ணு இல்ல. டேய். ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. ஏ பாரு ஓனர்க்கே கோவம் வந்துருச்சு. நிக்கி நிக்கி என்ன என்ன ரியாக்ஷன் கொடுக்காம உட்கார்ந்திருக்கு? ஆக்சுவலா அது நம்ம கிட்ட இருக்குல்ல. அதுக்காக பேசாம இருக்கு. நிக்கி புடிச்சுக்கோ. அக்கா பக்கத்துல போ. நிக்கி பின்னாடி வருதுடா. இல்ல இல்ல இல்ல. ஆக்சுவலா அது புடிக்கல. நான் தூக்கி வச்சிருக்கேன். அதுதான். இந்த போடு. நிக்கி. ஏ நிக்கி. ஏ உள்ள தாண்டி. போங்கடா டேய் புதுசா ஒருத்த வந்த உடனே என்ன மறந்துட்டீங்க? ஏ நிக்கி. போனால் போடட்டும் போடா. இல்ல கண்டுக்கவே மாட்டேன். தங்கமணி. இது பாரு ஸ்டாச்சு மாதிரி. சரியா ஆயிருச்சு. ஸ்டாச்சு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. நீ வாடி தங்கோ. நான் வர மாட்டேன். வாடி மயிலே. நான் அப்படியே உட்கார்ந்திருக்கேன். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. நீ வாடி சொன்னீங்க வா. நான் அப்படியே பாத்துட்டு இருக்கேன். இங்க வா. அப்புறம் நீ மடியில உட்கார வச்சா எடுத்து கீழ வை. டேய் நிக்கி வெளிய போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வீட்டை சுத்தி பாப்போம். எப்போ நம்மள வெளிய அனுப்புவாங்களோ ஒரு தடவை சுத்தி பாப்போம். ஒரு பெரிய யூட்டர்ன் போட்டு ஆ என் லிட்டர் பாக்ஸ் இருந்த இடம் திருப்பி அங்க தான் போவோம். ஆஹா நான் வளையாந்த இடம் பாத்தீங்களா? இப்படி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கான் பாருங்க. நல்லா இருக்கா தம்பி? நான் போறேன்டா வெளியே. இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சியா? இங்கதான்டா உட்காருவேன். பொய்யாலே உன்னை வெளியே அனுப்பாம நான் இங்க இருந்து நகர மாட்டேன்டா. பாத்துக்கலாம்டா நீயா நானான்னு சொல்லி. இது காலா கீடா காலாவோட கோட்டைடா. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட வெள்ளக்காரனை பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ அமி வந்துட்டு அதில் ரொம்ப சங்கடமாக உட்காந்துட்டு இருக்கா. நான் எண்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஓகே வரவேண்டாம்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்புறம் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் நம்ம சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல தவறிட்டேன். அது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு சோலோ கிரியேட்டர்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரியவே இல்லை. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணாங்க அப்புறம் நானும் சோலோ கிரியேட்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஓடவே மாட்டேங்குது என்ன கண்டென்ட் போட்டால் ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லி போய் அந்த சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தா யாரோ ஒருத்தங்க பண்ண வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. இல்லைனா சினிமா கிளிப்ஸை பார்த்திங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு யூடியூபரோட கிளிப்ஸை பார்த்திங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா சோலோ கிரியேட்டர்ஸ் கிடையாது. ஸோ சோலோ கிரியேட்டர் அப்படின்னா கண்டென்ட்டை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி இல்லை யூடியூப்ல இருந்தோ கூகுளில் இருந்தோ எடுத்து இல்லை சுயமாக யோசிச்சு அந்த கண்டென்ட்டை பார்த்திங்க அப்படின்னா கேமராவை முன்னாடி வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து ஷூட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் செலவு பண்ணி எடிட் பண்ணி அந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா தூக்கி பப்ளிஷ் பண்ணுறவங்க நீங்க போடுற அந்த போஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டாக் பண்ணுங்க. நான் அந்த சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா போய் பாக்குறேன். சூப்பரா இருக்கு அந்த சேனல் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு சேனலை சூஸ் பண்ணி எல்லாத்தையுமே நம்மளால சப்போர்ட் பண்ண
முடியாது. ஏதோ ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்து வரப்போகிற 10 வீடியோஸில் 10 யூடியூபர்ஸ் 10 சோலோ கிரியேட்டர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நானும் சப்போர்ட் பண்ண போகிறேன். நம்மளோட எஸ்பி ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ மறக்காம சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. கண்டென்ட் சூப்பராக இருந்தால் வந்துட்டு வேற லெவலில் சப்போர்ட் எஸ்பி ஃபேமிலியிலேருந்து கிடைக்கும். மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சோலோ கிரியேட்டர்ஸுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் வேற யார் சப்போர்ட் பண்ண போகிறோம்? ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன், கேள்வியும் பார்த்தேன். நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற, நீ யாருக்கு என்ன பண்ணியிருக்க, நீ இது வரைக்கும் எந்த வீடியோஸும் நீ பண்ணுற மாதிரி வீடியோ பண்ணல, சாப்பாடு போடுற மாதிரி வீடியோ பண்ணலன்னு சொல்லிட்டு எதுக்கு வீடியோ பண்ணும், எதுக்கு பண்ணணும் நான் கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் போய் 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன், 50,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரம் இங்கே பண்ணல ஓகேவா. விளம்பரம் பண்ணாமலே வந்துட்டு நம்ம 1000 கணக்கில் மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 கணக்கில் எனக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதுலேருந்து பாதி அப்படியே வந்துட்டு நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம சொன்னால் வந்துட்டு நம்ப மாட்டாங்க, காட்டினா தான் நம்புவாங்க. ஜஸ்ட் என்னோட டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இது வந்துட்டு நான் ரீசெண்டாக பண்ண டிரான்சாக்ஷனு, இது எல்லாமே இப்போ லாக்டவுனுக்கு அந்த அன்னைக்கு. ஸோ லாக்டவுன் ஆச்சு பாருங்க, அந்த அன்னைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணது 10,000, 15,000, 5,000, 9,000, 10,000, 5,000 அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு இருக்கப்பட்டவங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு, அதுக்கப்புறமா மெடிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காசு இல்லாதவங்களுக்கு, ஒருத்தவங்களுக்கு கிட்னி பிரச்சனை அந்த மாதிரி காசு இல்லாதவங்களுக்கு நான் மட்டும் இல்லை, நானும் பாமியும் நாங்கள் வந்துட்டு மாதம் மாதம் அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படியே நாங்கள் ஒரு சில விஷயங்கள் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அப்படின்னா அது ஏதாவது புதுமையான விஷயமா இருந்திருக்கும். நம்ம பெட்ஷீட் கொடுத்தது, அப்புறம் பட்டாசு கொண்டு போய் கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உண்மையாலுமே பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிடலாம். மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 30,000, 40,000, 50,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்காமல் சம்பாதிக்கிற காசை பார்த்தீங்க அப்படின்னா நான் போய் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்துட்டு அதுதான் எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதியை கொடுக்குது ஓகேவா. ஸோ அதை எடுத்து வீடியோ எடுத்து போட்டு தான் நான் பெரியால் ஆகணும் பிரபலம் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் வந்துட்டு எனக்கு கிடையாது. இப்போ மட்டும் கிடையாது, யூடியூபர் ஆகிட்டேன் உங்ககிட்ட காசு இருக்குது இப்போ மட்டும் கிடையாது. நான் 10,000 ரூபாய்க்கு சம்பளத்தில் இருந்தேன் பாருங்க, அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த வேலையை பண்ணிட்டு தான் இருந்தோம். 1,000 ரூபாயோ 1,500 ரூபாயோ பார்த்தீங்க அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கொடுங்க. இந்த கொரோனா டைமில் இந்த டெய்லி வேஜஸ்க்கு போவாங்க பாருங்க, டெய்லி சம்பளத்துக்கு போவாங்க பாருங்க, அவங்களாம் உண்மையிலுமே கஷ்டத்தில் தான் இருப்பாங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி மறக்காமல் போய் உதவி பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாபாய், சி யூ, பாய்.